ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரடங்கு உத்தரவை அடுத்து பொதுமக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்வதற்கு இ பாஸ் முறை, அதாவது வாகனத்துக்கு இ பாஸ் பெற்றுக்கொண்டு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். இது சம்மந்தமாக பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்குது. இதில் வந்து பல முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இது அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த இ பாஸ் கிடைக்காம பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய குமுறல் ஏற்கனவே பார்த்தோம். பல தகவல் இது சம்மந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு இதை நிறுத்தியும் தமிழகத்தில் இன்னும் இந்த இ பாஸ் முறையை கட்டாயமாக்கப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, மனித உரிமை மீறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் வந்து அதாவது வந்து இது சம்மந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக அதாவது இது 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 விஷயத்தில் தலைமைச் செயலாளர் வந்து 4 வாரங்களில் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த நோய் தொற்றின் காரணமாக ஆகஸ்ட் 31 வரைக்கும் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மாவட்டங்கள் எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறதுனால ஒரு மாவட்டங்கள்லேருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு பயணிக்க உள்ளவங்க வந்து இ பாஸ் பெற்றுக்கொண்டு தான் போகணும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியும். இந்த நிலையில் மக்கள் பலர் அவசர பயணங்களுக்காக இ பாஸ் விண்ணப்பித்தும் கிடைக்காதனால அவதிக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டுருந்துச்சு. மறுபுறம் இ பாஸ் பெற்றுத்தராத 1000 கணக்கில் பணம் வசூலித்து அதை பெற்றுத்தரேன்னு சொல்லிட்டு இடைத்தரகர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிச்சிருக்க தகவலும் தெரியும். இதையடுத்து இனி இ பாஸ் அதாவது இந்த பணி நிமித்தமாக வியாபாரம் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆகிய பிரிவுகளை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இ பாஸ் வழங்குறதுல ஒரு தளர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. வழக்கமாக வழங்கப்படும் இ பாஸ்களை விட 36% அதிகமாக இ பாஸ்கள் இனி எளிமையாக வழங்கப்படும். ஆனால் மத்திய அரசு இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில் தமிழகத்தில் இ பாஸ் இன்னும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஏன் அப்படிங்கிற தகவல் கேட்கப்படுது. இந்த நிலையில் மத்திய அரசு உத்தரவை மீறி இ பாஸ் நடைமுறை தொடர்வது மனித உரிமை மீறுதலான செயல் அப்படிங்கிறது குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் 4 வாரங்களில் விளக்கம் அளிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தகவல் பார்த்தோம். குறிப்பாக பார்த்தோம்னா மத்திய மண்டலங்களில் சமநிலை, அதாவது இந்த நோய் தொற்று சமநிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ் பெறுறது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. அவசர தேவைகளுக்கு வெளியில் போக முடியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இறப்பு செய்தி அல்லது வந்து கல்யாணம் அந்த மாதிரி முக்கிய வியாபார சம்மந்தமாக இருக்கக்கூடிய பயணங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்பவே வந்து தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க தகவலாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இப்போ குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசின் ஆணையின் அடிப்படையில் இனிமேல் இ பாஸ் பெறுவதற்கு பலவிதமான சலுகைகள் ஏற்பட்டப்பட்டிருக்கு. இனிமேல் எளிதான முறையில் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது முன்னாடி பார்க்குறோன்னா நிறைய காரணங்கள் கேட்பாங்க, அதை வந்து நம்ம போய் கலெக்டர்கிட்ட தான் வாங்க முடியும், மாவட்ட ஆட்சியர் இடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் பார்த்தோம்னா நம்ம இது சம்மந்தமாக அதாவது வந்து ஆதார் கார்டு அது மாதிரி இருக்கக்கூடிய ஆவணங்களை தெரிவித்து அவர் வந்து எளிமையான முறையில் இனிமேல் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம், அதாவது தங்களுடைய காரணங்களை சொன்னால் உடனே இ பாஸ் கிடச்சிரும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருது. இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இ பாஸை முழுவதுமாக ரத்து செய்யணும், இந்த மாதிரி ஆவணங்கள் கொடுத்து வாங்கலையும் பல முறைகேடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இது சம்மந்தமாக உத்தரவு வந்து உடனடியாக பிறப்பிக்கப்படணும், இ பாஸ் ரத்து செய்யப்படணுங்கிறது பொதுமக்களுடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் இது சம்மந்தமாக சொல்லக்கூடிய அந்த இ பாஸ் அறிவிப்பு சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இன்னும் 3 அல்லது 4 மாதங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பொதுமக்கள் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிருக்காங்க, அது சம்மந்தமாக ரொம்ப ஒரு வெறிச்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு வந்து இப்போ கல்வி சம்மந்தமாக இருக்கட்டும், வியாபார சம்மந்தமாக இருக்கட்டும், பலவிதமான தேவைகளில் பல முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இ பாஸ் பெறுவதற்காக பொதுமக்கள் பல மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது சம்மந்தமாக எளிமையாக்கணும் அல்லது இதை ரத்து செய்யணுங்கிறது தான் பொதுமக்களுடைய ஏகபித்த கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நடைமுறை சார்ந்த அதாவது இப்போ சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சார்ந்த இது சம்மந்தமாக இது சாத்தியப்படுமா, இது எளிமையான முறையில் நடைபெறக்கு வருமா, அதாவது சொல்லியிருக்கிறாங்க எளிமையாக கிடைக்கும்னு, ஆனால் இந்த எளிமையினாலும் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மக்களால் பதில் சொல்லி ஆதார் கார்டு காட்டினா போதும், இனிமேல் ஓட்டர் ஐடி காட்டினா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எளிமையான முறையிலையும் எளிமையாக அவங்களால அதாவது இ பாஸ் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இது சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.